ஸ்ரீ ஸ்ரீகாகபுஜண்டர் ஜீவநாடி மேஷராசி பலன் பதினேழு எட்டு ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை உலகமே போற்றுகுமெந்தன் உத்தமன் திருத்தாளே தீ நலனுடை சுபகிருதாண்டு மடங்களில் புதவாரத்தில் திலகமாய் மேழம் ராசி திகழ்பலன் உரைப்பாம் கேளும் உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சுபகிருத ஆண்டு ஆவணி திங்கள் முதல் நன்னாள் புதவாரத்திலே மேராசியிலே பிறந்த மேஷராசியிலே பிறந்த குழந்தைகளுக்குண்டான பலன்களை நான் யான் அருளுகின்றேன் சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடரு கருள் ஆரம்பிக்கிறார் அலகிலா பாலதற்கும் அவனியில் மனத்தடுமாற்றம் அம்புவி மனசஞ்சலங்கள் அவனியில் வீணலைச்சல்கள் இம்புவி எடுக்கும் முயற்சி இப்புவி தோல்வி கூட்ட நம்புவி அவமானங்கள் நன்குறவதனால் உண்டே வம்பிலா விரோதி பயமும் வளர்ந்துமே ஓங்கும் என்னே இன்றைய தினத்திலே உங்களுக்கு மனத்தடுமாற்றங்கள் ஏற்படும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் வீணலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே தோல்விகள் ஏற்படும் உறவினர்களால் அவமானங்கள் ஏற்படும் விரோதிகளினால் பயங்கள் ஏற்படும் என்றிட கலக்கம் நீங்கி இன்றுமே மன நன்புவி நண்புவி ஒன்று நலமுடன் உரைப்பாம் கேளும் இன்றைய தினத்திலே எந்த கலக்கமும் வாராவண்ணம் குருவர்களால் பெறவும் இந்த குழந்தை மன நிம்மதியோடு இன்றைய தினத்திலே வாழ்வதற்காகவும் நான் ஒரு நல்வினை செய்வதற்காக ஒரு நல்ல சாந்தி பரிகாரத்தை அருளுகிறேன் என திறமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கருள் ஆரம்பிக்கிறார் சொன் புவி சிவ உணவுண்டு சிவமதை வழிபாடு செய்து நன் பசுவிற்கு உண்டி இந்து நல்லாசி பெருக முற்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி சைவ உணவை உண்டு தெய்வ சிந்தனையை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரு பசுவிற்கு வாயுரை ஈந்து அதாவது உணவு கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறகு இந்த நன்னாளிலே உன்னுடைய செயல்பாடுகளை செய்ய உமைக்கு நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள் குரு ஸ்ரீ காகபூஜெண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம் குருவருளாசிகள் శ్రీ బాస్కరే మహర్షి ఓం నర్భవి